இனி வரலாற்றில் இன்று வரலாற்றில் இன்று ஜூன் 9 1870 நாவலாசிரியர் சார்லஸ் டிக்கின்ஸ் மறைந்த நாள். ஆங்கில நாவலாசிரியரும் சமூக விமர்சகருமான சார்லஸ் டிக்கின்ஸ் இங்கிலாந்தில் உள்ள போர்ட்ஸ்மவுத்தில் 1812 பிப்ரவரி 7 பிறந்தவர். வெவ்வேறு சூழல்களில் தான் சந்தித்த சாமானிய மனிதர்களை பாத்திரங்களாக்கினார் டிக்கின்ஸ். இந்த தன்மைதான் மக்களுக்கு மிக நெருக்கமாக அவரை கொண்டு சென்றது. 1843 வெளியான எ கிறிஸ்மஸ் கரோல் என்ற நாவல் கலை விமர்சகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது. 1859 வெளியான எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் நாவல் விற்பனையில் புதிய உச்சத்தை தொட்டது. சமுதாயத்தில் நிகழும் அவலங்களை அங்கத சுவையுடன் டிக்கின்ஸ் வெளிப்படுத்திய விதம் புதிதாக பார்க்கப்பட்டது. தன் வாழ்நாளில் 15 நாவல்கள், 100 மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் பல புனைவு அல்லாத படைப்புகளை இலக்கியத்துக்கு தந்த டிக்கின்ஸ் 1870 ஜூன் 9 உடல் நலக்குறைவால் மறைந்தார். டிக்கின்ஸ் இருந்த வீடு தற்போது அவரை போற்றும் வகையில் நினைவகமாக உள்ளது. தி பிக் பிக் பேப்பர்ஸ், ஒலிவர் ட்விஸ்ட் உள்ளிட்ட எளிய படைப்புகளை தந்த சார்லஸ் டிக்கின்ஸ் மறைந்த நாள் வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் மாநாடு இந்தியாவுக்கு புதிய தொடக்கமாக அமையும், சீன பயணம் குறித்து பிரதமர் மோடி நம்பிக்கை. 70 கால ஆட்சியில் காங்கிரஸ் சாதித்தது என்ன? ராகுல் காந்திக்கு அமித்ஷா கேள்வி. பிரதமர் மோடி ஆட்சியில் இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளது, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். சென்னையில் 20 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை, 7 ரூபாய் 15 தங்கம் பறிமுதல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.